ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் டிசைனர் கோல்டில் ஃப்ரீ கிளாஸஸ் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இனி எக்ஸ்ட்ராவாக என்னென்ன கிளாஸஸ்லாம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றதே சொல்லிடுறேன். அது வந்து எம்ப்ராய்டரி கிளாஸஸ் இருக்குது, அதுவுமே ஃப்ரீ தான், எதுக்குமே சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ கிளாஸஸ் தான், ஆரி ஒர்க் கிளாஸஸ். அப்புறம் ஜுவல் மேக்கிங் சொல்லிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற ஒரு கிளாஸஸ், இது எல்லாமே ஃப்ரீ தான். இனி அடுத்து ஒவ்வொரு கிளாஸஸாக எடுப்பேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போ நம்ம நேற்று பார்த்த அதோடைய தொடரை பார்க்கலாம். அதாவது நேற்று ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதோடைய அடுத்த பக்கம் பேக் பார்ட் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். இந்த வீடியோவில் நான் காமிச்ச மாதிரி இந்த மாதிரி பேக் சைடை வச்சு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் சைடை வச்சு ஷோல்டரை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது உள்ளே கீழே வைக்கிற அந்த பேக் சைடு பக்கம் நல்ல பக்கமாகவும் மேலே வைக்கிற அந்த ஃப்ரண்ட் சைடு பக்கம் கெட்ட பக்கமாகவும் இன்சைட் பக்கமாகவும் இருக்கணும். அப்படி பதிச்சு பதிச்சிங்கன்னா அந்த ஷோல்டரை ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை திருப்பினா ரெண்டுமே நல்ல பக்கம் வர மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு சொல்லணும் இல்லை, உங்களுக்கே புரிஞ்சிடும். அதை பார்த்தீங்கன்னா இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் தையல் வந்து ரெண்டு தையலாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். தையலுக்கு வந்து 4 இன்ச் 4 இன்ச் துணி விடணும். முக்கியமாக அந்த 4 இன்ச்சுக்கு மேலே கம்மியாலாம் விட்டுறக்கூடாது, அப்புறம் தையல் பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ அந்த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வர கடி தையல் அதையும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி திருப்புனீங்கன்னா ரெண்டுமே ஃப்ரண்ட் பக்கத்தில் வந்துடும், இந்த மாதிரி நல்ல பக்கமாக வந்துடும். இப்போ கீழே அந்த பட்டி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கீழே வர பட்டி அதையும் மடித்து தச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 இன்ச் துணியை உள்ளே மடித்து விட்டு தச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ச் துணி இந்த மாதிரி மடித்து விட்டிங்கன்னா கீழே பட்டி அந்த சேஃப் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி மடித்து உள்ளே அந்த 4 இன்ச் துணி உள்ளே கரெக்டாக மடிப்பீங்கன்னா 4 இன்ச் மடித்து வச்சுட்டு அப்படியே அடிங்கலாம். இல்லை எனக்கு வராது அப்படின்னா அந்த 4 இன்ச்சுக்கு ஒரு தையலை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 3/4 இன்ச்சுக்கு ஒரு தையல், 1 இன்ச்சுக்கு ஒரு தையல் அந்த மாதிரி போட்டே வந்தீங்கன்னா அந்த பட்டி வந்துட்டு நீட்டாக அழகாக வந்துடும். இந்த பேக் சைடு பட்டியும் அடித்து முடிச்சிருங்க. இது வந்து பேக் சைடு, இப்போ ஃப்ரண்ட்டோட பேக் சைடை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, அந்த ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹெம்மிங் பட்டி வைப்போம் இல்லையா, அதை பார்ப்போம். ஹெம்மிங் பட்டி எப்படி வைக்கிறது, அதுக்கு முன்னாடி இந்த முன்கழுத்து அளவுலாம் எப்படி கரெக்டாக இருக்கா, இந்த அளவு ப்ளவுஸில் வச்சு பார்த்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுங்க. அளவு ப்ளவுஸை இந்த முன்கழுத்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கான்றத பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு பக்கம் பட்டியும் கரெக்டாக வச்சு பாருங்கள். அந்த பட்டியோட எண்டும் ஸ்டார்ட்டும் கரெக்டாக இருக்கணும், ரெண்டு சேமாக இருக்கணும், இல்லைன்னா ஏற்றி இறக்கி வந்துடும். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த முன்கழுத்து எடுத்து அளவு ப்ளவுஸ்லேருந்து முன்கழுத்து பக்கத்தை எடுத்து கொக்கி பக்கமும் வளையம் பக்கம் ஃபஸ்ட்டு வச்சு பார்க்குறேன். அந்த வளையத்து பக்கம் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஜாயிண்டோடு அந்த ஜாயிண்டை வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 4 இன்ச் தள்ளி அந்த துணி எப்படி வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக வர மாதிரி இருக்கணும். அதாவது தையல் போட்டு மடித்து உள்ள மடித்து விட்ற அளவுக்கு துணி, அதுக்கு தான் அந்த 4 இன்ச் துணி, அதை மடித்து விட்டிங்கன்னா சரியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கொக்கி சைடு, கொக்கி சைடு அதே மாதிரியே வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டிங்கன்னா அந்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பெல்டு ஹெம்மிங் பட்டி ஜாயின் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை அளவு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ அந்த ஹெம்மிங் பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். மேலே லைட்டாக பிசுறு தெரிகிறத வெட்டி எடுத்தாச்சு. இப்போ அந்த ஹெம்மிங் பட்டியும் பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதுவுமே அந்த பிசுறு தெரிகிறதா வெட்டுறேன், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் வெட்டலை. இப்போ பாருங்கள் அந்த ஹெம்மிங் பட்டிக்கு கிராஸாக துணி வெட்டி வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் ஜாயின் பண்ணணும். அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதையும் முதல்ல சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே பெருசாக ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை சொல்லிடுறேன். இந்த மாதிரி கிராஸாக துணி வெட்டுறோம் இல்லையா, அது நேர் நேராக தையல் போட்டால் திக்காக வரும். அப்படி நேராக போடாமல் இந்த கிராஸ் கட்டிங்லேயே போட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஒரு ஷார்ப் அந்த பக்கம், இன்னொரு ஷார்ப் இந்த பக்கம், ரெண்டு பக்கமாக வச்சு அதை அப்படியே தையல் போட்டுருங்க. மேலேயே ஒரு தையல் நல்ல பொடி தையலாகவே வச்சு போடுங்க, அப்போ தான் அது பிரியாது. கடி தையலும் ஸ்ட்ராங்காக போட்டுருங்க. போட்டுட்டு அதை எடுத்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. அதில் வர அந்த பிசு உள்ளே போகிற மாதிரி வச்சு ரெண்டாக மடித்து அதையும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்படி மடித்து வச்சு ரெண்டையும் ஒன்று போல் மடிக்கணும். ஏற்றி இறக்கி கூட குறையெல்லாம் வரக்கூடாது, அந்த பட்டியும் திருகல் உழவக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து மடிச்சுக்கோங்க. மடித்து விட்டு அதுக்கு மேலே ஒரு தையல், இந்த தையல் உங்களுக்கு பொடிசாக வேணால் போட்டுக்கலாம், இல்லை பெருசாக இருந்தாலும் போட்டுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். இந்த மாதிரி மடித்து விட்டு அந்த தையலை போட்டுட்டு அந்த சைடில் எக்ஸ்ட்ராவாக வர பிசுரையும் கொஞ்சம் வெட்டி விட்டுருங்க. இந்த தையல் வந்து ஒரே மாதிரியாக போடணும்.
துணி வந்து ஒரே அளவில் போகிற மாதிரி வச்சு போடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா வருது இல்லைங்களா, ரெண்டு துணி ஜாயின் பண்ணது போக எக்ஸ்ட்ரா வர துணி, அந்த பிசுரையும் கொஞ்சம் வெட்டி விட்டுக்கோங்க. இதெல்லாம் பிசுரெலாம் வெட்டி விட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் அந்த சேஃப் வந்துட்டு கரெக்டாக அழகாக வரும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன் நான். இவ்வளோதான், இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நான் பெருசாகவே துணி வச்சுருக்கேன், நீளமாக ஜாயின் பண்ணதை வச்சுருக்கேன். அதை வச்சு இப்போ ஜாயின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. முன்னாடி கொஞ்சோன்னு பிசுரை மடித்து விட்டுட்டு அந்த கொக்கிப்பட்டி சைடு இந்தளவுக்கு மடித்து விட்டு உள்ளே வச்சா போதும். கால் இன்ச்சுக்கு மட்டும் தையல் விழுகிற மாதிரி அந்த துணியும், அதாவது ஹெம்மிங் துணியும் அந்த பட்டி துணியும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு அது மேலே அப்படியே தையல் போடுங்க. இதுவுமே துணி இழுக்காமல் தான் தையல் போடணும். இழுத்து இழுத்து போட்டிங்கன்னா அதுவும் திருகலாக தான் வரும். இழுக்காமல் தையல் போட்டு அப்படியே நேராக கொண்டு வாங்க. அந்த ரவுண்ட் ஷேப்புக்கெல்லாம் துணி ரொம்ப இழுத்துலாம் விட்டுறக்கூடாது. லைட் லைட்டாக நிப்பாட்டி நிப்பாட்டி தைச்சாலும் அந்த அளவு வந்துட்டு கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தைச்சிட்டு இதை முடிச்சிட்டிங்கன்னா முன்னாடி கொஞ்சோன்னு பிசுரை மடித்து விட்டு உள்ளே தையல் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி, அதாவது அந்த பிசுரமாக நம்ம ஹெம்மிங் பட்டி தைச்சோம் இல்லையா, அதை மட்டும் திருப்பி விட்டு மேலே ஒரு அமுக்கடி அந்த தையலை ஒட்டியே போட்டுக்கோங்க. கழுத்து தையலுக்கும் இந்த ஹெம்மிங் பட்டி தையலுக்கும் ஒட்டி ஒரு தையல். அந்த பிசுறு வந்துட்டு ஹெம்மிங் பட்டி பக்கம்தான் வரணும், உள்ளே சட்டை பக்கம் போயிடக்கூடாது. அது மாதிரி வச்சு அந்த ஒரு தையலை போட்டுக்கோங்க. மேலே அப்படியே அமுக்கடி தொடர்ந்து ரவுண்டாகவே போட்டுகிட்டே வாங்க. போட்டு விட்டுட்டு அடித்து திருப்பிடுங்க அப்படியே. அவ்வளோதான், முன்கழுத்து தச்சாச்சு. இப்போ பார்த்துக்கோங்க, அந்த ஹெம்மிங் பட்டி மேலேயே தான் தையல் போடுறேன். கரெக்டாக அந்த மேலேயே விழுகிற மாதிரி தான் இருக்கணும். பிசுறும் வந்துட்டு ஹெம்மிங் பட்டி பக்கம்தான் வரணும். அந்த பிசுறு அந்த பக்கம் அடித்து விட்டுறக்கூடாது, திருப்பி விட்டுறக்கூடாது. அதனால் அந்த பிசுறும் கரெக்டாக அந்த பிசுறு மேலேயே தையல் விழுகிற மாதிரியே போடுங்க. அப்போ தான் அது ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரும். அவ்வளோதான், இதை தச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹெம்மிங் பண்ணுறதுக்கு இந்த துணி வேணும் இல்லையா, அதை வந்து அப்படியே உள்ளே மடிச்சிருங்க. இந்த மாதிரி உள்ளே மடித்து விட்டு அந்த தையல் உள்ளே தான் வரணும். தையல் வெளியில் தெரியக்கூடாது, உள்ளே உள்பக்கம் தெரிகிற மாதிரி, இந்த மாதிரி உள்பக்கம் மடிக்கிற மாதிரி வச்சு இது மேலே ஒரு பெரிய தையலாக போட்டுருங்க. உங்கள் மிஷினில் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய தையல் வருமோ அந்தளவுக்கு பெரிய தையலே போட்டுடலாம். ஏன்னா இதை ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரித்து தான் விட போகிறோம். அதனால் அந்த பெரிய தையலாக போட்டு உள்ளே மடித்து விட்டுருங்க. இந்த பெரிய தையலை உள்ளே மடித்து விட்டு போட்டிங்கன்னா நல்லா பெருசாகவே போடுங்க தையல். அதை போட்டு மடித்து விட்டு தைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், அந்த பேக் சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த பேக் சைடு தைச்சதுக்கப்புறம் எப்படி அளவு பார்க்கணும் அப்படின்றதே சொல்லிடுறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வர இடம், அந்த வி ஷேப் வர இடமா வந்துட்டு கொஞ்சம் ஷார்ப்பு எண்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக வைக்கணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் தான் சொல்லியிருக்கேன், அடுத்து அந்த வி ஷேப் வச்சு அதுலேயும் காமிக்கிறேன், அதுவும் பாருங்கள். அடுத்ததாக லைனிங் ப்ளவுஸ் போடுற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். ஸோ அந்த லைனிங் ப்ளவுஸோடைய எண்டு எப்படி தைக்கணும் அப்படின்றதே சொல்கிறேன். இப்போ தைச்சு திருப்பி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அப்பப்போ அந்த பிசுரெலாம் கட் பண்ணி கரெக்டாக எடுத்தால் தான் நீட்டாகவும் வரும். இந்த பாருங்கள், அதோட எண்டு கரெக்டாக அந்த எண்ட்லேயே வச்சு தைச்சதெல்லாம் காமிச்சிருக்கேன். இப்போ அந்த ஃப்ரண்ட் சைடு பாட்டு அந்த பெல்ட் வரைக்கும் ஒரு இது வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே வச்சு பாருங்கள். இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிசுறு அங்கிட்டுங்கிட்டு எதுவும் பிசுறும் இல்லாமல் நேராக கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியணும். அந்த பிசுறுலாம் இல்லை. இப்போ அந்த ரவுண்ட் ஷேப் பின்னாடி கழுத்து, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக் சைடு நெக்கோடைய வேலை முடிஞ்சிருச்சு. நீ அடுத்த ப்ளவுஸில் அடுத்ததாக என்ன பண்ணலான்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். ஓகே, பாய்.